ஓகே, நமக்கு விண்டோஸ் 10 22S2 ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம இவ்வளோ நாள் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 May 2020 அப்டேட், விண்டோஸ் 11 சொல்லி இந்த விண்டோஸ் பேரே வந்து பார்த்தீங்கன்னா நான் சுத்தம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இப்போ நான் விண்டோஸ் 10 சொல்லும்போது கூட விண்டோஸ் 11 தான் வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து மறந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட நெக்ஸ்ட் மேஜர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு, விண்டோஸ் 10 22S2. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே மறக்காம பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்கில் போகலாம். அப்டேட் சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தோம் ஒரு சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நேற்றுனா இன்னைக்கு காலையில் இந்த 10 சேஃப்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விண்டோஸில் ஆண்ட்ராய்டு வந்துட்டு கடைப்பிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா வீடியோ ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம எஃபோர்ட் போட் பண்ணியிருக்கோம், பட் வியூஸ் வந்து கொஞ்சமாக நோட்டிஃபிகேஷன் அந்தளவுக்கு ப்ராப்ளம் போகலை. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திங்கிங் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 நமக்கு வந்துட்டு மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம், அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த அப்டேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிஸ்டமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் செக் பண்ணுவோம் வரக்கான சான்ஸ் இருக்குது. சிஸ்டம் அப்டேட்டில் போய் அப்டேட்னு இருக்கும், அப்டேட்டில் வந்து பண்ணி செக் ஃபார் அப்டேட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு வந்து வந்துடுது, உங்களுக்கு அப்பயும் வரல அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து வெப்சைட்லேருந்து ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு விண்டோஸ் 10 ISO போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு விண்டோஸ் 10 22 அப்டேட் 22S2 அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும். கீழே வந்து அப்டேட் நவுன்னு இருக்கும், அந்த அப்டேட் நம்ம வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா சின்னதாக வந்துட்டு அப்டேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டவுன் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் டவுன் ஆகி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 சொல்லிட்டு 3 ப்ராசஸ் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஆகும், தென் அதுக்கப்புறம் கூட பர்சன் கூட பிசி எல்லாமே செக் பண்ணும், எல்லாமே பேட்டரி தென் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கான்னு பார்க்கும். பார்த்து முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து போயிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஸ்பேஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, பேட்டரி வச்சுக்கோங்க, அதுவே வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆயிரும். ஸோ நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா கூட வந்து அந்த அப்டேட் பண்ணுற டைம்லையும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அப்டேட் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த மேஜர் அப்டேட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். ஓகே, நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்துட்டு விண்டோஸ் 10 22H1 அப்டேட்டில் வந்து இருக்கும். ஒன்ஸ் அப்டேட் ஆகி முடிச்சக்கப்புறம் விண்டோஸ் 10 22S2 வந்து மாறிடும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆர் பட்டன் கிளிக் பண்ணால் ரன் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு VINVER அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22S2 அப்டேட் வந்துட்டு ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ப்ராசஸில் வந்து இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து போகும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போடுறேன். ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு வச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல்லும் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆள் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். சீ யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.